யாரோட ஆவரணத்தையும் பிடுங்கி வச்சுக்கல என்னோட திருஷ்டியில் எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது அது இருக்கட்டும் நீ முன்னாடி சொன்னையே வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு நீ முன்னாடி சொன்னையே ஒண்ணும் அதை கொடு நீ தானே முன்னாடி சொன்னேன் வந்து வாங்கிக்கோங்கோன்னு நீ இப்படி வேதாந்தங்கள்லாம் பேசினா எனக்கு புரியுமா வாங்கிக்கோன்னு சொன்னையே அதை கொடு உடனே இவன் சொல்கிறான் நான் சொன்னேன் ஆவரணம் தரேன்னு உங்களுக்கு சொன்னேன் என்ன ஆவரணம் தெரியுமோ கண்ணை எரிக்கி மூடிக்கோங்கோ இதுதான் ஆவரணம் ஆவரணுங்கிறது என்ன மறைவு மறைப்பு தானே நீ மறைப்பு தானே உனக்கு வேணும் நீ கண்ணை மூடினுட்டேன்னா எல்லாம் வரைஞ்சு போயிடுமே துறந்துட்டு இருந்தால் தானே வெட்டம் கண்ணை மூடின்றோ ஜகத்து முழுக்க மறைஞ்சு போயிடும் பெரிய சாஸ்திரம் விஷயத்தை சொல்றாரு ஆత్మన ஆகாசasambூதா ஆகாசад્વાயு வாயு ரக்ணி அக்னேராபஹ அத்ய புத்திவி புத்திவ்யாவோஷதய வோஷதிப்யோன்னம் அன்னாத் புருஷா இதா सृष्टि క్రమం. உலக உண்டான క్రమం. भगवान தன்னுடைய ఆత్మలేంద ఆకాశத்தை உண்டుపనినా ఆత్మన ஆகாசasambூதா ஆகாசத்திலேருந்து வாயு வாயுலேருந்து அக்னி அக்னியிலேருந்து ஜலம் ஜலத்திலேருந்து பூமி பூமியிலேருந்து ஓஷதிகள் அதுலேருந்து அன்னம் அதுலேருந்து மனுஷன் இப்படி தான் கிரமம் இது அப்படியே போது எப்படியே ஒடுங்கும்னா இதே மாதிரி மண்ணில் உண்டானது முழுக்க மண்ணில் அழிஞ்சு விடும் மண்ணு அது உண்டான ஜலத்தில் கரைஞ்சிடும் அந்த ஜலம் அது உண்டான அக்னியில் வத்தி போயிடும் அந்த அக்னி அது உண்டான காற்றுல அணைஞ்சு போயிடும் அந்த காற்று ஆகாசத்தில் லயம் ஆகாசம் மாத்திரம்தான் மிச்சம் வரும் இவை எல்லாமும் லயத்தை சொல்லும்போது ஆகாசத்துக்கு லயம் சொல்ல முடியுமோ ஆகாசம் அது எங்கே போய் ஒ ஒன்றுன்னு சொல்ல முடியுமோ சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு ஆகாசம் அடங்குற மாதிரி ஒன்று வேணுமே அது மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் ஆகாசத்தோட அந்த லயம் எங்கே இருக்குது அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை நீ கண்ணை மூடினேன்னா ஆகாசம் லயமாக எடுத்துனுட்ட நீ கண்ண பார்த்தா தான் ஆகாச சிருஷ்டி கண்ணை மூடி நட்டேன்னா ஆகாச லயம் அதனால ஆகாசத்தோட சிருஷ்டியோ ஆகாசத்தோட லயமோ இது ரெண்டுமே ஒன்கிட்ட தான் இருக்குது நீ கண்ணை துறந்தால் சிருஷ்டி கண்ணை மூடினா லயம் அதனால ஆகாசமே கண்ணை முடிஞ்சால் கண்ணை மூடிண்டா அது ஒரு ஆ மறைப்பாக இருக்குங்கும் பொழுதும் இந்த உடம்பை பற்றியாக கவலைப்படுறது கண்ணை மூடிக்கோங்கோ இதுதான் நான் உங்களை ஆவரணம்னு நான் சொன்னது கண்ணை மூடிக்கோங்கோ எல்லாம் சரியாக அதுக்கு கோபிகைகள் சொல்றா கண்ணை மூடிண்டா எங்களுக்கு வேணா எதுவும் தெரியாதே தவிர நாங்கள் துணி இல்லாமல் வெளியில் வர்றது பாக்கி பேருக்கு தெரியுமே லோகத்துக்கு எங்களை தெரியுமே நாங்கள் வேணால் லோகத்தை பார்க்க மாட்டோம் லோகத்துக்கு எங்களுக்கு தெரியுமே லோகத்துக்காக லோ உலகத்தில் உள்ள எங்களை தெரியுமே நான் எங்களுக்காக கேட்கல லோகத்துக்காக ஆவரணம் கேட்டேன் உடனே சுவாமி சொல்கிறா இந்த லோகத்துக்கெல்லாம் ஆவரணம் கொடுக்க முடியாதுங்கிற இவ்வளவு கிண்டல் பண்ணுறார் சுவாமி நான் லோகத்துக்கு ஆவரணெல்லாம் என்னால் கொடுக்க முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது லோக உலகத்துக்கே ஆவரணம் போடுறதுக்கு மறைப்பு கொடுக்கறதுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் பகவான் என்னதாவது இந்த இந்த உலகத்துக்கே ஒரு மறைப்பு ஆவரணம் போடுறத விஷயமாக நான் உன்னை கேட்கல உலகத்தில் உள்ளவா என்னை பார்க்கக்கூடாது அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் உடனே பகவான் சொல்கிறான் லோகம்னு இருந்ததுன்னா லோக்கியதே பார்க்கறதுனால தான் லோகம் பார்க்கப்படுறதுனால தான் லோகம்னு பேர் ஒன்று வச்சு பார்க்க முடிஞ்சதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பா பார்க்க முடியாததை யாரும் பார்க்க மாட்டாள் குதிரை கொம்புன்னு யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காளா பார்த்துருக்காளா ஏன்னு அது கிடையாது பார்க்க முடியாததை யாரும் பார்க்க மாட்டா மான் கொம்புன்னா பார்ப்பா அதனால பார்க்க முடிஞ்சதை யாரும் பார்ப்பா பார்க்க முடியாததை யாரும் பார்க்க மாட்டா அப்படின்னு இவா சொல்கிறா உடனே கோபிகைகள் சொல்கிறா நாங்கள் வெக்கத்தையே ஆபரணமாக உள்ளவா லோகத்தில் நாங்களும் பார்க்கப்பட வஸ்துக்கள் பார்க்கப்படக்கூடிய வஸ்துக்கள் தானே அதனால் நீ எங்களுக்கு தீர்மானமாக இந்த வஸ்திரத்தை கொடுத்துடும் உடனே கிருஷ்ணன் சொன்னால் எல்லாத்தையும் விட்டுடும் இப்போ இந்த இடத்துல யார் இருக்கா பாரு கார்த்தால நாலு மணி ஒத்தர் கிடையாது நான் உண்டிதான் நீ லோகத்தை தானே பயப்படுற இப்போ நான் தானே எனக்கு நேர எனக்கு எது எனக்கு நேர நீங்கள் எழுந்துன்னு வர்றத்தில் உங்களுக்கு என்ன சிரமம் எனக்கு பார்க்கக்கூடாதுங்கிற வஸ்து ஏதாவது உண்டான்னு கேட்டான் எனக்கு பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு வஸ்து உண்டா இதெல்லாம் பரிட்சைத்து கேட்குறான் இப்போ சுகாச்சாரியால ராச பஞ்சாத்தியாயி முடிஞ்ச உடனே இன்னொருத்தரோட சம்சாரமாச்சே தொட்டா நே கிருஷ்ணன் தொட்டா தப்பு இல்லையான்னு கேட்டாள் தொடலாமா தப்பு இல்லையா சுகாச்சாரியார் சொல்றா தொடலாமா தப்பு இல்லையான்னு நான் கேட்குற தொடாட்டா தாண்டா தப்புங்கிறார் தொட்டதுனால தப்பு இல்லை தொடாததினால தான் தப்பு ஏன் அப்படின்னா அவன் தொட்டுன்னு இருந்ததுனால தான்டா ஆத்துக்காரர் பிரியமாக இருக்கான் குழந்தைகள் பிரியமாக இருக்கா அவன் மாத்திரம் தொடாம இருந்து ஆத்மஸ்வரூபி கொஞ்சம் வெளியில போயிட்டோம் அவன் அவள் என்ன ஆகும்னா ஊரலாம் கூட்டி ஒலிக்க அழிதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு உன்கிட்ட எல்லாரும் அபிமானமாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் உள்ள இருக்கிறது தான் உள்ள இருக்கிற பிரபு வெளியில உள்ள இருந்து பார்க்குறவன் வெளியில இருந்து பார்த்தா என்ன தோற்றம் அதுக்கு மேல லஜ்ஜேங்கிறது எங்க வருது பார்க்கிறவனோட கண்ணில் தான் இருக்கு பிறந்த குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டே அம்மா துணி மாற்றிக்கிறாளே புடவை மாற்றிக்கிறாளே அம்மா ஆறு மாத குழந்த பக்கத்தில் இருக்கும்போதே மாற்றிக்கிறாளே ரெண்டு வயசு குழந்தை பக்கத்தில் இருக்கும் போதே துணி மாற்றிக்கிறாளே பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா வெளியில் போடான்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறா பெத்த குழந்தை தானே ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது அவனை வச்சுட்டே துணிமணி மாத்திண்ட அம்மா பன்னெண்டு வயசு ஏன் வெளியில் போகிறோங்கிறா பையனும் மாறலை அம்மாவும் மாறலை ஏன் தாயார் இப்படி நினைச்சா அப்படின்னா இந்த அந்த ஆறு மாத குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த குழந்தைக்கு திருஷ்டியில் தோஷம் இல்லை பதினஞ்சு வயசு பையனுக்கு திருஷ்டியில் தோஷம் வந்துடுது அதனால இப்பாக்கிரவனுடைய திருஷ்டியில் தோஷம் வந்தால் தான் வெக்கமே வருங்கிறார் வெக்கமே பாக்கிரவாளுடைய திருஷ்டியில் தோஷம் வரணும் அவள் தான் வரும் இப்படி பகவான் உடனே எனக்கு நீங்கள் வந்து எனக்கு நேர வரத்தில் உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு என்ன சிரமம்னு பகவான் கேட்டான் பார்த்தா கோபிகைகள் கோபிகைகளுக்கு கிருஷ்ணனுக்கு மேலே என்ன இருக்குது இப்போ இவ்வளவு தூரம் பேசினாலே என்னன்னா ஒரு கோபியாக இருந்தால் பேசியிருக்க மாட்டா எத்தனை கோபிகைகள் ஒவ்வொத்திக்கும் பக்கத்தில் இருக்கிறவாளை பற்றி தான் கவலை கிருஷ்ணனுக்கா ஜீவனையே கொடுக்குறவா கிருஷ்ணன் யாருன்னு தெரியாத அசட்களா நகல கோபிகா நந்தனோபவான் அகில தேகினாம் அந்தராத்மதிக்கு சர்வேஸ்வரன்னு தெரியாதா பகவான்னு தெரியாதா கோபிகைகள் அது தாண்டி ரெண்டு கையும் கூப்பிண்டு வெளியில் வந்தா பார்த்தாம் பகவான் இதுதான் அவளுக்கு ராசலீலைக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் வச்சான் இதுதான் ராச ராச கிரீடைக்கு சரீரத்தில் இந்த எண்ண வரையோ கோபிகைகளுடைய வஸ்திரத்தை எடுத்து வச்சு புடிங்கி என்ன விளையாட்டுள்ளது முதல்ல சரீராபிமான ஒழியனும் சந்யாச கிரமத்திலேயே கொடுத்து அந்த ஸ்வீகரணம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் காஷாயம் கடைசியாக தான் தருவா இவர் எல்லாத்தையும் விசர்ஜனை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு குரு இருக்கிற இடத்துக்கு வந்து வாங்கினோம் வஸ்திரம் பழைய வஸ்திரத்தெல்லாம் களைச்சி விட்டு குரு எங்கே இருக்காரோ அங்கே போகணும் ஒரு உபதேசம் பண்ணும்போது சந்யாசம் கொடுக்கும்போது ஒரு குரு ஒன்றரை மைல் தள்ளி இருந்தார் இவர் சந்நியாசம் எடுத்துக்கிறவர் ஒன்றரை மணி ஒன்றரை மைலும் வஸ்திரம் இல்லாமல் சங்கோஜமாக சங்கோஜப்படாமல் வந்து காஷாங்க வாங்கிட்டார் வஸ்திரம் இல்லாமல் வரணும் சரீரத்தில் அபிமானம் இருக்கிற பிறந்தும் வஸ்திரம் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் சந்யாசுவீகரணத்துலேயே என்னடா அவளுக்கு அவளுக்கு எதை காண்பிக்கிறதுன்னா சரீராபிமானத்தை விடணுங்கிறது தான் காமிக்கிறது இந்த சரீர வஸ்திரத்தை கயற்றதுங்கிறது சரீராபிமானம் போனால் தான் கயற்ற முடியும் இந்த கோபிகைகள் அந் அவளுக்கு உள்ள அந்த அந்த பிரபாவத்தை பகவான் வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் கோபி வஸ்திராபகரணங்கிற லீலையே பகவான் கிருஷ்ணன் பண்ணுறான் இப்போ வஸ்திரம்னு சொன்னது முழுக்க இப்போ ஆவரணம்னு நம்ம விஷயமாக சொல்லியாச்சு இப்போ பகவானுக்கு இது மாதிரி ஒரு வஸ்திரம் உண்டா இப்போ நமக்கு எப்படி வஸ்திரம் இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு சரீரமுங்கிற ஒரு வஸ்திரம் இருக்கோ அதுபோல் பகவானுக்கும் உண்டு நமக்கும் ஒன்று உண்டு இது என்னென்னா நாம் ஜீவன் ஜீவனுக்கு ஜீவ ஜீவனுக்குள்ள விசேஷங்கள் முழுக்க நமக்கு வஸ்திரம் ஈஸ்வரன் அப்படின்னா பர பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு உள்ள விசேஷங்கள் முழுக்க அதுக்கு வஸ்திரம் ஜெய ஜெய தேவாதி தேவா சர்வோத்தமாக பகவானுக்கு பிரம்மம் இருக்கு அந்த பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது கை கிடையாது கால் கிடையாது கண்ணு கிடையாது பார்க்கும் காது கிடையாது கேட்கும் கால் கிடையாது நடக்கும் கை கிடையாது ஒரு பொருளை எடுக்கும் வாய் கிடையாது சாப்பிடும் இதான் பிரம்ம லட்சணம் அந்த பிரம்மமா இப்படி இருந்தால் உலகத்தை உலகத்தை நிர்வாகம் பண்ண முடியுமா அந்த பிரம்மத்துக்கு அநேகமான ஒரு வேல்யூஸ் குவாலிஃபிகேஷன் விசேஷங்கள் சேர்றது சேர்ந்தா அது ஈஸ்வரனாக ஈஸ்வரனுக்கு தான் விசேஷனம் பிரம்மத்துக்கு விசேஷம் கிடையாது அது நிர்விசேஷம் ஈஸ்வரன்னா என்ன அனந்த கல்யாண குணநிதி எல்லாம் ஆட் ஆகிடும் ஈஸ்வரனான அந்த பிரம்மத்துக்கு குணங்கள்லாம் வந்தால் ஈஸ்வரன் என்னென்ன குணம் அது மாதிரி நாம் உள்ளே இருக்கிறதே வாம்சோ ஜீவலோகே ஜீவபோத் நமக்கு உள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கு இந்த இந்த ஆத்மாவுக்கு இது ஜீவாத்மா இதுக்கு உள்ள விசேஷங்கள் நமக்கு உண்டு நமக்கு என்ன உண்டு கிஞ்சிக்ஞன் ஒன்றுமே தெரியாது அசக்தன் உடம்புல தெம்பு இருக்கிற பிறந்தோ ஏதோ கொஞ்சம் வண்டி ஓடும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தான் தெரியும் இந்திரிய ஜென் இந்திரிய ஞானம் ஞானந்தான் நமக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும் காது இருந்தால் தான் கேட்க முடியும் அதுவும் ரிப்பேர் ஆகாமல் இருந்தா நமக்கு இப்படி கிஞ்சி ஜென் அசக்தன் நியாம நாம நாம் வந்து அவன் நியாமகன் அவனுடைய உத்தரவுக்கு உட்படக்கூடிய ஆசாமி நாம இது மாதிரி நமக்கு நிறைய டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது இதெல்லாம் தான் ஜீவனுடைய வஸ்திரம் பிரம்மத்தோட வஸ்திரம் என்னென்னா குவாலிஃபிகேஷன்

இப்போ நான் நம்மோடத பற்றி சொல்லிவிட்டேன் பத்து பதினஞ்சு தான் நமக்கு பகவானுக்கு பற்றி சொல்லிவிட்டேன் இவ்வளவு இப்போ நம்மோட நம்ம இப்போ இத்தனை குணங்கள்னால துர்கு குணஹீனத்தினால நாம் வந்து ஜீவன் குணபூர்ணனானதுனால அந்த பிரம்மம் ஈஸ்வரன் இப்போ அது அவரோட குவாலிஃபிகேஷன் இது நம்மோட குவாலிஃபிகேஷன் இது ஆனால் அந்த பிரம்மந்தான் இங்கே இருக்குது இங்கே மாட்டின்றதுனால இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அது சுதந்திரமாக இருக்கிறதுனால பூர்ணி குவாலிஃபிகேஷன் இப்போ இது நமக்கு வஸ்திரம் அது அவருக்கு நம்ம அது அவர் அவருக்கு அது வஸ்திரம் இப்போ நம்ம வஸ்திரத்தையும் கேட்டி விட்டு அவர் வஸ்திரத்தையும் விட்டால் ரெண்டும் பிரம்ம அந்த வஸ்திரத்தை ஈஸ்வரங்கிற அந்த வஸ்திரத்தை குணங்களெல்லாம் விட்டால் கட் பண்ணிவிட்டோம் அது வந்து சொச்சமாக பிரம்மமாக இருக்குது நம்மகிட்ட உள்ள இந்த குணஹீனங்கள் இந்த ஆவரணங்கள் எல்லாம் கட்டிட்டோன்னா நாம் ஈஸ்வ இந்த குணகீனனான இந்த குணங்கள்லாம் இல்லாத விசேஷணங்கள் இல்லாத ஜீவனாக இருக்கும் இப்போ இதுவும் தனி அதுவும் தனின்னா அப்போ இதையும் விளக்கிடுறோம் அங்கே இருக்கிறதையும் விளக்கி இது ரெண்டும் ஒன்றும் அதே பிரம்மம் தானே அதனால சொல்றார் அந்த பிரம்மம் இப்போ விகழித்த வசனம் அது வஸ்திரம் இல்லாமல் இருக்கு நீ வஸ்திரத்தை கட்டி விட்டு அங்கே போயிட்டேன்னா ஜீவன பிரம்மமும் ஐக்கியமாக विगळित वसनु परिहृत रसु घटनु अभिधानु

ஹரிஷ நிதானம் ஹரிஷம்னா ஆனந்தம் ஆனந்தத்தோட இருப்பிடம் பூர்ணமா இருக்கிற தன்மை அப்படிங்கிறார் ஜெயதேவர் பூர்ணமா எங்க இருக்கு ஆனந்தோ அப்படிங்கிறது உபனிஷம் அங்க அந்த கிசலைய சயனத்தில் அந்த தளிர்கள் புஷ்ப சயனத்தில் இருக்கிற வஸ்து யார் தெரியுமோ ஆனந்த வஸ்து இந்த கீத கோவிந்தமே ஜீவ ஐக்கியம் தானே ராத ஜீவன் கிருஷ்ணன் பரமாத்மா இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற குரு ஆச்சார் ஆச்சாரியன் சகி இந்த ஜீவனை பிரம்மத்தோட கலக்க வைக்கிற இந்த சப்ஜெக்டாக பேசுறதுல எப்படி சொல்கிறேன் ஆனால் பக்தி விஷயமாக பேசும்போது இதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன் அது அது வேற விஷயம் இந்த ரா கீத கோவிந்தத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு ஸ்தாபிச்சிருக்காத்தர் அந்த பட்சத்தில் பார்க்கும்பொழுது ராத ஜீவன் கிருஷ்ணன் பரமாத்மா இவாளை சேர்த்து வைக்கிற சகி குரு இந்த குரு ஜீவனை ஜீவனை பரமாத்மாட்ட அழிச்சுன்னு போகும்பொழுது சொல்கிற சொல்கிற விஷயம்தான் இது சேர்க்க வைக்கும்போது உள்ள ஒரு விஷயம் அதில் அது விகழித வசனம் அந்த ஈஸ்வர தத்துவத்தை இல்லாமல் விசேஷண ரஹிதனான அந்த பிரம்மம் இருக்குது சுத்த பிரம்மம் இருக்குது அதுக்கு அனுகூலமாக நீயும் ஜீவதோஷங்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த விசேஷங்கள் எல்லாம் தியாகம் அழிவிட்டு கடைசியில் தனியாக இரு தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஜீவன் இது ஒரு ஆத்மா அது பரமாத்மா இது ஜீவாத்மா அதோட விசேஷங்களை நீக்கியாச்சு இதோட விச விசேஷங்களை நீக்கியாச்சு ரெண்டும் நீங்கிடுத்து அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றாயிடு விகலித வசனம் பரிகிருத்த ரசனம் பந்தங்கள் இல்லாதது பரிகரிக்கப்பட்ட ரசனம் கட்டுனா என்னன்னா அக்ஞானாதிகள் தான் கட்டு சினேகபாஷமிமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷுங்கிறா குந்திதேவி கிருஷ்ணனை பார்த்து கையை பிடிச்சுன்னு கேட்குறா ரெண்டு வரன் கொடுங்குறா என்ன வரன்னா என் மனசு அலைவாயிருது உங்ககிட்ட பக்தியாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பந்துக்கள் அந்த பக்கம் பார்த்தா என் குழந்தைகள் பாண்டவா அப்படியே இந்த பாசத்தை வாழ்க்கை வச்சு அதை திருடமாகிடுத்துது நீ என்ன பண்ணணுன்னா என் மனசுக்கும் அவாக்கிட்ட அவாளுக்கும் நடுப்பில் இருக்கிற கையர் இருக்கே பாசம் இதை கட் பண்ணி விட்டுடுன்னா ஸ்நேக பாசம் இமும் சிந்தி கட் பண்ணுன்னா கட் பண்ணிவிட்டால் அதோட சுவாவம் என்னென்னா ஏதோ ஏதாவது ஒன்றில் படர்ந்துட்டே இருக்கும் அது கட் பண்ணினா தான் இருக்காது இதுலேருந்து கேட்டீங்கன்னா இன்னொன்று இல்லை பாயும் அதனால் அதனுடைய சுபாவம் ஒன்றில் போய் லயிக்கிறதுன்னு இருக்கிறதுனால இவர்கள்ட்ட வச்ச கயர் இருக்கிற பாசம் இதை கட் பண்ணிவிட்டு அந்த மனசில் ஒன்றை தவிர வேற ஒன்றுமே எனக்கு தெரியக்கூடாது அந்த பக்தியை கொடுத்துருவோன்னா துவய்மே அனன்ய விடயா மதிகி மதுபதே அசகிருது அப்படிங்கிறா குந்தி தேவி இந்த பாசத்தை கட் பண்ணுன்னா குந்தி சொல்லும் பொழுதும் அதை கீத கோவிந்ததுலேயும் பரிகிருத்த ரசனம் ஆனந்த வஸ்து பூர்ண பிரம்ம வஸ்து அங்கே இருக்குது அதில் போய் இரண்டரை கலை இப்படி ஏ ஆறாவது சரணம் இந்த சரணம் முன்னாடி சொன்னால் புரியாதுங்கிறதுனால தான் அதை தனியாக வச்சேன் இது இந்த ஹரிரபிமானிக்கு முன்னாடி வர சரணம் அது அந்த கிரமத்தில் சொல்லியிருந்தால் இதனுடைய ரசம் புரிஞ்சுக்க முடியாது நமக்கு சொல்கிறதும் கஷ்டம் பூர்ணமாக பாக்கி சரணங்களெல்லாம் சொல்லிவிட்டால் இது ஈஸியாக புரியுங்கிறதுனால சொல்கிறோம்